இந்தோ பசிபிக் பிராந்திய பிரச்சனைகள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஐரோப்பிய வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு பிரான்சில் நடைபெற்றது. இதில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் சவால்கள் என்ற தலைப்பில் பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர், உலகளவில் நடைபெறும் மாற்றங்களுக்கு இந்தோ பசிபிக் பிராந்தியம் இதயமாக உள்ளது என்று கூறினார். பெரும் வலிமை படைத்த நாடுகள் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வது அவசியமாகும் என்று குறிப்பிட்ட அவர், சர்வதேச சட்டம், பிராந்திய ஒருங்கிணைப்பு, இறையாண்மை ஆகியவற்றுக்கு இந்த நாடுகள் மதிப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு அளிக்க ஐரோப்பிய நாடுகள் முன்வந்தால் இந்தியா அதனை வரவேற்கும் என்று அவர் கூறினார். பாதுகாப்பு ஒத்துழைப்பில் பிரான்ஸ் இந்தியாவுடன் ஏற்கனவே ஒருங்கிணைந்து செயலாற்றி வருகிறது. தற்போது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் இதில் பங்கேற்றால் பாதுகாப்பு செயல்பாடு மேலும் அதிகரிக்கும் என்றார்.